வணக்கம். தமிழ்நாடு லைவ் சேனலுக்காக திருவாரூரிலிருந்து ஜெயவின். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் இன்று பொது முடக்கமானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஆகஸ்ட் 31 வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பொது முடக்கம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் முழுவதுமே அனைத்து கடைகளும் சாத்தப்பட்டு காணப்படுகிறது. குறிப்பாக பால் கடை மற்றும் மருந்து கடை மட்டுமே திறந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் முழுவதுமே நேற்று இரவு முதல் மழை தூறி வருவதாலும் பொது முடக்கம் என்பதாலும் சாலைகள் அனைத்துமே வெறிச்சொடிய காணப்பட்டன. குறிப்பாக ஒரு சில வாகனங்கள் மட்டுமே நாம் சாலையில் காணக்கூடிய காட்சியாகவும் இருந்து வருகிறது. பொது முடக்கம் என்பதால் நேற்றே அனைத்து பொருட்களையும் வாங்கக்கூடிய சூழ்நிலையை நாம் காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் இதுவரை 1919 நபர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு 1600 மேற்பட்டோர் வீடு திரும்பியது குறிப்பிடத்தக்க ஒன்று.